எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டாட்டோ ஸ்டடி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் செகண்ட் இயருக்கு வந்து வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் லாஸ்ட் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்க்கே வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பேர் செகண்ட் இயருக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதையும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்ல நிறைய டாபிக்ஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்ல இருக்கிற மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் லெசன்ல இருக்கிற குவாலிட்டிஸ் ஆஃப் குட் டெஸ்ட், இது ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் அனலைசர்ஸ்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். நீங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்வெஸ்சன் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். தட் மீன்ஸ் ஃபிஃப்த் க்வெஸ்சனா சிக்ஸ்த் க்வெஸ்சனா இருக்கட்டும், இது எல்லாமே ஏபிசி அந்த மாதிரி செக்ஷன் போட்டு ஒரே க்வெஸ்சன் கூட இந்த மூணுத்தையுமே வந்து கேட்கற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த லெசன்ல கண்டினியூவா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சனுக்கும் இன்னொரு கனெக்ஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கும், அதனால உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டிஸ் ஆஃப் குட் டெஸ்ட்னா என்ன அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஸோ ஈஸியா எப்படி இதை எழுதி முடிக்கலாம் அப்படின்றதையுமே நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்கா, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நோட்ஸா இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் பெய்ட் தான், நீங்க பே பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ற ஸ்கிரீன்ல என்னோட மெயில் ஐடி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி எப்படி வந்து ப்ரொசீஜர் படி வாங்கணும் அப்படின்றத சொல்றேன். நான் எப்படி உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பேன் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு மெயிலே நான் வந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்க. இப்ப டாபிக் குள்ள போகலாம். குவாலிட்டிஸ் ஆஃப் குட் டெஸ்ட் அப்படின்ற கான்செப்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டெஸ்ட் எல்லாம் குவாலிட்டியா இருக்கா அப்படின்றதே பெரிய டவுட் தான். அதுவே குட் டெஸ்டா இருக்குன்றது அடுத்த க்வெஸ்சன் தான். இப்படி குவாலிட்டிஸ் ஆஃப் குட் டெஸ்டோட குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம கான்செப்ட்ல சொல்ல போறோம். இந்த குவாலிட்டிஸ் மென்ஷன் ஆர் கேரக்டர் திட்ஸ் ஆஃப் எ குட் டெஸ்ட் ஆர் ஒரு குட் டெஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. எப்படி நம்ம ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் நீங்கள் இன்டர்வியூக்கு வரலான்னு சொல்கிறாங்களோ, ஒரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் தேவை. என்னென்னா ஃபாலோ பண்ணால் அது வந்து ஒரு குட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, வேலிடிட்டியாக இருக்கணும், ரியலபிலிட்டியா இருக்கணும், அப்செக்டிவிட்டியா இருக்கணும், பிராக்டிகலபிலிட்டியா இருக்கணும், கிளாரிட்டியா இருக்கணும், காம்ப்ரஹென்சிவ்னஸா இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணா அதுக்கு பேர் குட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் என்ன வேலிடிட்டினா என்ன ரியலபிலிட்டினா என்ன பார்க்கறதுக்கு வந்து ஈஸியா சொல்றதுக்கு நல்லா இருக்கே, இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேலிடிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பை டெஸ்ட் வேலிடிட்டி வி மீன் த டிகிரி டு விச் த டெஸ்ட் ஆக்சுவலி மெஷர்ஸ் வாட் இட் கிளைம்ஸ் டு மெஷர். நம்ம டெஸ்ட் வைக்க போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா எந்த சப்ஜெக்ட்ல இருந்து வைக்க போறோமோ அந்த சப்ஜெக்டோட என்ன நம்ம க்வெஸ்சன் கேட்கிறோமோ, என்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான க்வெஸ்சன்ஸ் கரெக்டா கேட்டிருக்கணும். இப்போ நம்ம ஏ க்வெஸ்சன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சப்ஜெக்ட்ல இல்லாத ஒரு க்வெஸ்சனை கேட்கக்கூடாது, அதே மாதிரி சிலபஸ்ல இல்லாத ஒரு க்வெஸ்சனை கேட்கக்கூடாது. நம்ம என்ன க்வெஸ்சனை மெஷர் பண்றதுக்கு பர்சனை என்ன மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணமே தவிர வேலிடிட்டியாக இருக்கணும், வேல்யூபிளாக இருக்கணும். அது நம்ம வந்து வைக்கணும், கடமைக்கு வைக்கிறோன்றதுக்காக டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்கேருந்து வந்தியா, அப்படி வந்தியா, நீ இப்படி படிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம க்வெஸ்சனை வந்து கேட்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் டெல்ஸ் அஸ் வாட் கேன் பி இன்ஃபர்ட் ஃப்ரம் டெஸ்ட் ஸ்கோர்ஸ். இவங்க டெஸ்ட் ஸ்கோர்ஸ்லேயே தெரிஞ்சிடும் இவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ அப்போ கரெக்டான டெஸ்ட்டை நம்ம முறையாக வச்சா மட்டும்தான் அவங்கள நம்ம மெஷர் பண்ண முடியும். மெஷர் பண்ணி அவங்களோட ஸ்கோர்ஸ்லேயே தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படின்றது. அப்போ கண்டிப்பாக வேலிடிட்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு த பர்பஸ் அண்ட் த குரூப் ஃபார் விச் எ டெஸ்ட் இஸ் டு பி யூஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட்டுக்கு டெஸ்ட் வைக்கிறோமோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறோம், பேங்கிங் எக்ஸாம் எழுதணும், டிஎன்பிஎஸ்சி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கவர்மெண்ட் எக்ஸாம் தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் கேட்குற ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எஸ்எஸ்சிக்கு கேட்குற மாதிரியே நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்க மாட்டாங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்குற மாதிரியே பேங்கிங் கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக நம்ம
க்ரியேட் பண்ணுறோமோ, கொஷின் பேப்பரை க்ரியேட் பண்ணுறோமோ, என்ன ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக நம்ம வந்து டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டாக நம்ம வந்து கேட்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான நாலேஜ் தான் அவங்க படிச்சிருப்பாங்க. இதுமாதிரி பேங்கிங்க்கு என்ன நாலேஜ் தேவையோ பேங்கிங் எக்ஸாமில் படிச்சிருப்பாங்க. ஸோ என்னென்ன பர்பஸுக்கு தேவையோ அந்த நாலேஜ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொஷின் பேப்பர் வைக்கணும் அப்படின்றத வந்து இவங்க கிளியராக சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இஸ் சயின்ஸ் ஷுட் மெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இன் த சயின்ஸ் ஒன்லி. தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் டெஸ்டிங் லாங்குவேஜ் ஸ்கில் இன் தட். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க, அதுவும் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சயின்ஸ் டெஸ்ட்டை வச்சுட்டு அதில் போய் லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கா, அவங்களுக்கு வந்து சம் போகிற ஸ்கில் இருக்கான்லாம் நம்ம தேட முடியாது. அவங்க அந்த சப்ஜெக்டில் சயின்ஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டிக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியலபிலிட்டி. ரியலபிலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருக்கும். ரியலபிலிட்டி ஆஃப் யுவர் டெஸ்ட் இஸ் த கன்சிஸ்டன்சி ஆஃப் ஸ்கோர்ஸ் ஆப்டைன் பை த சம் பர்சன் வென் ரீடெஸ்டட் வித் த சேம் ஆர் ஐடென்டிக்கல் டெஸ்ட் ஆர் வித்இன் அன் ஈக்குவல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவலண்ட் ஃபார்ம் ஆஃப் த டெஸ்ட். ரியலபிலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைத்தன்மையான ஒரு டெஸ்ட்டாக வந்து இருக்கணும். இப்போ நம்ம அதே கொஷினையும் சரி அதே ஆன்சரையும் சேம் பர்சனை நம்ம திருப்பி வச்சாலும் அவங்க அதே மார்க் எடுக்கணும். ஸோ எத்தனை தடவை திருப்பி திருப்பி அவங்கள அந்த கொஷினை கேட்டாலுமே சரி, அவங்க அதே கன்சிஸ்டன்சியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா உண்மையாக அந்த டெஸ்ட்டை எழுதியிருக்காங்க, அவங்களோட உண்மையான நாலேஜ் தான் அதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்து எழுதியிருக்காங்களா, பார்க்காம எழுதியிருக்காங்களா, கேட்டு எழுதியிருக்காங்களா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு நல்ல டெஸ்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. Reliability of your test is related to its ability to accurately measure whatever it claims to measure. Reliability of test-க்கு இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்யூரட்டாக ஒருத்தவங்கள்ட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான், சயின்ஸ் சப்ஜெக்டில் இருந்தால் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை மட்டும் தெரிஞ்சால் போதும், அவங்க மேக்ஸில் ஜீரோ வாங்கினா நமக்கு என்ன, லாங்குவேஜில் ஃபெயில் ஆனால் நமக்கு என்ன, அந்த பர்டிகுலராக நம்ம அவங்கள்ட்ட இருந்து என்ன வந்து வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை தான் அவங்கள்ட்ட வந்து நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரியலபிலிட்டியில் சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவிட்டி. அப்படின்னா என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டெஸ்ட், ஸ்கோரிங் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்கோர்ஸ். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கோர் மார்க் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ 2 marks இத்தனை கேட்க போகிறோம், 1 mark இத்தனை கேட்க போகிறோம், 3 mark இத்தனை கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ நமக்கு அவங்க படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்க நம்ம மெஷர் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஆப்டைன் ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் த சப்ஜெக்டிவ் ஜட்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் எக்ஸாமினர். ஒருத்தரோட சப்ஜெக்டிவ் அவங்க நாலேஜ் என்ன இருக்குது அப்படின்றத ஈச் அண்ட் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அபிலிட்டி. This refers to the matter concerning the administration of the test. The practical ability of a test is high if it is can be easily administered at a short time with a less expensive and also easy to interact the obtained test scores. Practical ability அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு புத்தக புழுவாக ரூட் லேர்னிங்காக இல்லாமல் லேர்னிங் பை டூயிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோன்றத ப்ராக்டிஸ்லையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ணதை நம்மளால லேர்ன் பண்ணதாகவும் இருக்கும். அப்போ ப்ராக்டிகல்பிலிட்டின்றது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிகலபிலிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் ஷுட் பி ப்ரீஃப் அண்ட் கிளியர் so that students could answer without any confusion. நம்ம கொஷின் எத்தனை கேட்க போகிறோம், எது கம்பல்சரி கொஷின், எவ்வளோ மார்க்குக்கு எழுதினா போதும், எவ்வளோ கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கரெக்டாக முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அவங்க கிளியராக எழுதி முடிப்பாங்க. கொஷின் பேப்பரில் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் சொல்ல மறந்துடுவாங்க சில பேர். அப்படின்லாம் இருந்தோம்னா அப்படின்னா குட் டெஸ்டே கிடையாது. Similarly, question should be stated with a simple, clear and unambiguous terms. Question வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். இதுதான் நான் கேட்க போகிறேன் அப்படின்றத கிளியராக இருக்கணும். கஷ்டமான வேர்டிங்கை போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி கொஷினை க்ரியேட் பண்ணக்கூடாது. இதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாரிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ்னஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ இதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதில் நாலு லெசன் இருக்குன்னா மூணு லெசன் வந்து கொஷின் கேட்டு ஒரு லெசன் வந்து ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் கேட்டு விடுறதுனால அந்த லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லாமலே போயிடுது. அப்படி அந்த இம்பார்ட்டனாக இல்லாத லெசனை எதுக்கு கவரில் சிலபஸில் வைக்கணும், கரிக்குலம்ல இல்லாமலே பண்ணிடலாம்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். எ டெஸ்ட் ஷுட் கவர் ஆல் அக்செப்ட்ஸ் ஆஃப் வாட் ஆர் டு பி டெஸ்டட். அதுக்கு நீங்கள் மூணு லெசன் சொல்லி அந்த மூணு லெசன்லேருந்தே கொஷின் கேட்டிருக்கலாம். நாலு லெசன் சொல்லி அதில் மூணு லெசன் டெஸ்ட் வைக்கிறதுக்கு நீங்கள் நாலு லெசன் சொல்லாமல் மூணுன்னு சொல்லி மூணுலேயே டெஸ்ட் வச்சிருக்கலாம். ஸோ நம்ம என்ன டெஸ்ட் வைக்க போகிறோம்னு சிலபஸில் கொடுத்துருக்கோமோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணி கொஷின் எடுக்கணும். இன் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் கொஷின் ஷுட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்டென்ட் ஏரியாஸ் இன்க்ளூடட் ஃபார் த டெஸ்ட். நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுதான் நம்ம சிலபஸ் கொடுக்கணும், போர்ஷன் கொடுக்கணும். கொடுத்த போர்ஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரியான கொஷின் பேப்பரும் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஐட்டம் ஷுட் பி டெஸ்டட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் லைக் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இந்த நாலு அப்ஜெக்டிவ்ஸையும் இன்க்ளூடடாக இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் ரிலேட்டடாக கொஷின் கேட்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேட்டடாகவும் கொஷின் கேட்கணும், அப்ளிகேஷன் ரிலேட்டடாகவும் கொஷின் கேட்கணும், அண்ட் ஸ்கில் ரிலேட்டடாகவும் கேட்கணும். இது நாளையும் தெரிஞ்சு எப்படி கொஷின் பேப்பர் எடுக்கிறது அப்படின்றதுக்குனே நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ப்ளூ பிரிண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த நாளத்தையுமே ஃபாலோ பண்ணி எப்படி கொஷின் பேப்பர் எடுக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபினிஷ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம் அனலைசிஸ் டாபிக் இருக்கு. சோ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து அப்லோட் பண்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், பட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சாதான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சோ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தனியா இதுக்குனே வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ வீடியோ.